ஜோஜுஷே ஜன்மனி சத்தவத்தையே ஸ்தித்தௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க சர்க்கஸ்திதிநாசஹேதவே த்ரெய்மயாய திரிபுணாத்மனே நம ஸோ நம்ம வந்து இப்போது சந்திராபீடஸ திக்விஜய வர்ணனத்தில் இருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் வந்து திரிபுவனம் அலங்கியத ரஜசா கரெக்டாக அதோடு நிறுத்தினோம் இல்லையா விக்கச்ச குவலய வனம் இவ அதுலேருந்து ஆரம்பிக்கணும் படிங்க

க்ரோதக அப்படிங்கிறது க்ஷீரசாகரம் தத்வது பாண்டுகு போல வெண்மையாக இருக்கின்ற இந்த க்ரிதிக்ஷோதேனை க்ஷோதோ நாம தூளி ரஜஸ்ஸு தூசி ஸோ அந்த அந்த க்ஷீரோத பாண்டுனா க்ரிதிஷோதேனை அதாவது இங்கே வந்து ஜனகி அலக்ஷத அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பேசிவ் கர்மனி பிரயோகத்தில் இருக்குது மக்களால் இவ்வாறாக பார்க்கப்பட்டது என்ன இங்கே கான்டெக்ஸ்ட் என்ன அவங்களுக்கு அந்த சேனையிலேருந்து கிளம்புற அந்த தூசி தான் இன்னும் வர்ணிச்சுட்டுருக்கார் கவி ஸோ அந்த தூசியானது ஃபர்தராக என்ன பண்ணுறது அப்படின்னா க்ஷீரோத பாண்டுனா க்ஷிதிக்ஷோதேன க்ஷீரோதோ நாம க்ஷீரசாகரம் அது வந்து அது போல வெண்மையாக இருக்கின்ற அதனாலேயே அப்படி இருக்கின்ற க்திஷோதேன க்ஷிதி நாம பூமி பிருத்வி அதனுடைய ரஜசா அந்த தூசியினால் அந்த இடம் எப்படி இருந்து தான் அப்படின்னா நவோதகேன விகஜ குவலய வனம் இவ ககனதலம் அவஷ்டபியமானம் அலட்சியத ஜனகி ஸோ வந்து என்ன நவோதகேன நவம்னா புதுசு உதக்கம்னா ஜலம் நவோதகம்னா புதிய ஜலம்னா என்ன அர்த்தம் மழை மேகம் ஸோ அந்த இப்போ பொழிஞ்ச அந்த ஜலத்தினால அந்த மழையினால விகச்ச குவலய வனம் பூத்த குவலய வனம் அந்த கமல வனம் அதுபோல ககனதலம் அந்த ஆகாஷதலம் வரைக்கும் அவஷ்டபியமானம் வியாபியமானமாக இருக்குது அந்த ரஜசா வியாபியமானம் அலட்சியத ஜனகி அவ்வாறாக ஜனங்களினால் பார்க்கப்பட்டது எவ்வாறாக அங்கே வந்து எல்லா இடத்துலையும் அந்த தூசி வந்து மேல் கிளம்பி பூரா ரொம்ப இருக்குது அந்த பிருத்திவியே ஸோ அது எப்படி இருக்கான் அப்படின்னா சீர சாக சாகரத்துலேருந்து வர அந்த நொறை இருக்குது பாருங்கோ அதுக்கு சமானமாக வெள்ளை வரணும் வெள்ளையாக இருக்கின்ற அந்த பிருத்திவியினுடைய அந்த தூளி சமூகத்தினால் அந்த ஆகாசமே என்னது ஆச்சன்னம் அப்படியே வியாப்தமாக இருக்குது இந்த மாதிரி மக்களால் பார்க்கப்பட்டது அது எப்படி மேலும் எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படின்னா புதுசாக இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு அந்த விருஷ்டி ஜலத்தினால் அந்த ஜலமானது எவ்வாறாக அந்த வனத்தில் இருக்கிற பூக்களை வந்து நல்லா பூக்க செய்யுமோ குவலைய புஷ்பங்கள் வெள்ளையாக இருக்கும் இல்லையா ஸோ போல் அந்த வனம் வந்து எப்படி வந்து இப்போ பெய்த மழையினால அந்த 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 கார்டன் பூரா அந்த உத்தியானம் பூரா குவலையத்தினால் ஃபில்லாக இருக்குது ரொம்ப இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு அந்த இடம் பூரா வெள்ளை வெள்ளையாக இருக்குது இங்கே எதாவது வெள்ளையாக இருக்குது அப்படின்னா இந்த தூசியால வெள்ளையா இருக்கு ஸோ அந்த தூசியானது எப்படி இருக்குது அப்படின்னா எதுபோல வெண்மையாக இருக்கின்ற தூசி அப்படின்னா க்ஷீரோத பாண்டுனா கிதிக்ஷோங்க அந்த க்ஷீரோதம் அப்படிங்கிறது அந்த க்ஷீரசாகரம் தத்துவது வெள்ளையாக இருக்கின்ற அந்த பூமியிலேந்து கிளம்புகின்ற அந்த தூசியினால் ககனதலம் அவஷ்டபியமானம் இவ அலட்சியத்தை ஜி அந்த ககனத்தல ஆகாசத்தலம் வரைக்கும் அந்த தூசியானது வியாப்தமா இருக்கு அப்படி வந்து ஜனங்களினால் அலட்சியதா பார்க்கப்பட்டது சரியா உங்களுக்கு லங்கு ஓகே அதான் அலட்சியதா இருக்காடிதம் அபவத் ஆ நிஷ்பிரபவம் அபவத்சிசீர கிரண பிம்பம் நிஷ்பிரபம் அபவத் அதான் மெயின் சென்டென்ஸ் அசிசீரம் அசி கிரணம் சிசீரம்னால உங்களுக்கு குளிர்ன்னு அர்த்தம் அசிசீர கிரணம் அப்படின்னா அர்த்தம் அந்த சூரியனானது அதனுடைய பிம்பம் அதனுடைய அந்த மண்டலமானது ஆனது நிஷ்பிரபம் அபவத்து ரொம்ப பிரபை குறைந்ததாக ஆகிவிட்டது அதாவது அந்த சூரியன் வந்து தினகரன் எப்படி ஒரு பிரகாசமாக ஏன்னாது போர்க்களத்துக்கு கிளம்புறதுங்கிறது கார்த்தால வேலையில் கிளம்புவாள் ஸோ கார்த்தால வேலையில் கிளம்பும்போது அந்த சூரியனுடைய கிரணங்கள் பிரகாசமாக அது வந்து பூமியில் வந்து விழும் ஸோ அப்படி பிரகாசமாக அந்த சூரியன் இருக்கின்ற காலத்தில் தருணத்தில் இங்கே வந்து எப்படி ஆயிடுறதான் இந்த தூசியினால் அந்த சூரியனுடைய கிரணங்கள் நிஷ்பிரபம் அபவத்து பிரபையை எழுந்தவைகளாக பிரபை இல்லாதவைகளாக ஆகிவிட்டன எதனால் பகுல ரஜோ தூசரித பகுலம்னா நிறைய சாதிசயம் பகுலம் எது ரஜா அந்த பாம்சு தூசியானது தேன அந்த பாம்சுனா தூசரித்தம் ஒரு மாதிரி கர்ப்புரித்தம் கர்ப்புரித்தம்ங்கிறது விச்சி சித்ரித்தம் பலவிதமான விச்ச விசித்திர வர்ணங்கள் அதோடு காணப்படுகின்ற அந்த அசிஷிர கிரண பிம்பமானது அந்த சூரிய கிரணமானது அதனுடைய பிம்பமானது அவச்சூல சாரணம் சா சாமரம் ஹஸ்தி கருணாபரண வால வியஜனம் இவை ஹஸ்தி யானைக்கு வந்து காதில் போட்டுருக்கிற அந்த கருணாபரணம் போல அந்த சாமர கருணாபரணம் போல இந்த பிரபாசூன்யமாக ஆகிவிட்டது இந்த சூரியன் சரியா ஸோ அந்த தூலியினுடைய சமூகத்தினால் தூசரமாக்கப்பட்ட அந்த சூரிய பிம்பமானது யானையினுடைய காதில் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த சமரத்துக்கு சமானமான ஒரு ஆபரணம் அந் அது எவ்வாறு பிரபாசூன்யமாக ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்குமோ அந்த மாதிரி ஆக்கப்பட்டது சரியா இருக்கா அதுக்கப்புறம் அடுத்தது மேலே கலுஷதான் ககனாபகா இந்த ககனாபகாங்கிறது ஆகாஷகங்கை அந்த ஆகாஷ கங்கையானது தவளா துகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வஸ்திரம் அதாவது சில்க் கிளாத்து க்ஷௌம் ததேவ பட்டக தத்துவது தவளா போல வெண்மையாக இருக்கின்ற அந்த கதலிக்கா இவ கலுஷதாம் மலினதாம் ஆஜகாம அதாவது எவ்வாறு வந்து அந்த அந்த இந்த தூசியானது ஃபர்தராக என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த சூக்ம வஸ்திரத்துக்கு சமானமான அதாவது அந்த சூக்ம வஸ்திரங்கிறானே அந்த பட்டு வஸ்திரத்துக்கு சமானமான வெண்மையாக வெண்மையான நிறத்தோடு இருக்கின்ற அந்த மந்தாக்கினியினுடைய அந்த கங்கரா ககனாப்பகா அப்பகா அந்த ஆகாச கங்கை அதனுடைய ஜலம் அது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த சைன்ய கணத்தினுடைய பதாகத்துக்கு சமானமாக தூளியினால் தூசியினால் மலினமாக்கப்பட்டது எவ்வாறு அந்த சைன்யத்தில் இருக்கிற அந்த பதாக்கமானது இங்கே கிளம்புற இந்த இரஜஸினால் அழுகாக்கப்படுகிறதோ அதே போல் இந்த ககராபகா இந்த ஆக ஆகாஷங்கையும் கலுஷதாம் ஆஜகாம கலுஷத் கலுஷத்தன்மையை மலினத்தன்மையை அடைந்தது சரியா கதலிக்காய் அப்படிங்கிறது இதுன்னு போட்டிருக்கார் வாழை தோட்டம்னு ஒரு இடத்துல போட்டிருக்கார் பட் அது பத்தாக்காவுக்கு தான் சரியாக வரும் சரியா எப்படி வந்து அந்த கதலிக்காய் ஆனது கொடியானது அந்த கொடி எப்படி இருக்குன்னா துக்கூலப்பட்ட தவளா அந்த பட்டு வஸ்திரத்தினுடைய பட்டு வஸ்திரத்துக்கு என்ன ஒரு வெண்மை இருக்கோ போல கதலிக்கா அந்த கதலிக்காவும் வெண்மையாக இருக்குது தத்வது தவளா அதுபோல் வெள்ளைமையாக இருக்கின்ற அவையே அந்த கதலிக்காவை எவ்வாறு அவைகள் எவ்வாறு இந்த தூசியினால் ஒரு கலுஷத்தாம் அடைகிறதோ அது போல் இந்த அடைந்து அடைந்துவிட்டது சரியா இங்கே வந்து ஊபமாக ஓகே நிறைய அந்த ரஜோபிகி அந்த பாம்சுபிகி தூசரிதம் தூமர வர்ணி கிருத்தம் எது அப்படின்னா அந்த அசிஷிர கிரண பிம்பம் அந்த ரவி மண்டலம் அது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அவசூல சாமரம் இவ அந்த இதில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹஸ்தி ஹஸ்திகரணாபரண பரண பால வியஜனம்னு போட்டிருக்காரு அதில் வந்து பதாக்கர பதாகா லம்பித வசனபத்தம் பாலவியஜனம் இவை பதாகத்தினுடைய அக்ரபாகத்தில் தொங்கப்பட் தொங்கவிடப்பட்ட வசனம் அந்த துணி போல அது எவ்வளோ ட டல்லா இருக்குமோ தொங்க விடப்பட்ட அந்த வசனபத்தம் பாலவிஜனம் இவை அந்த அதில் கட்டப்பட்ட அந்த ஒரு சாமரம் போல இந்த ரவிகிரணங்கள் ஆகிவிட்டன சரியா இருக்கா நிஷ்பிரபம் அபவது சரியா இருக்கா இந்த அவச்சூல சாமரங்கிறது உங்களுக்கு வந்து அந்த யானையினுடைய கருணபாகத்துல இருக்கிற ஒரு சமரின்னு வச்சுக்கலாம் ஒரு முடி மாதிரி இருக்கு அது எப்படி வந்து பிரபாகீனமா இருக்குமோ நிஷ்பிரபையோடு இருக்குமோ அது வந்து அந்த மாதிரி இந்த சூரியனானது இந்த தூசியினால் ஆக்கப்பட்டது ஓகேவா அதான் அதான் அதுக்கப்புறம் இங்க வந்து துகூல பட்ட தவளாங்கிற இடத்துல உங்களுக்கு கதலிகா இவங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அங்கேயும் உங்களுக்கு உபமான் போட்டிருக்கார் ஆப்யாம்ச்ச மந்தாகின்யாக காலுஷ்ய பிராப்தி சம்பந்த அபாவையா தத் சம்பந்த பிரதிபாதனாத்து அதிசயோக்தி அலங்காரம் இவைகளினால் வந்து இந்த மந்தாகினிக்கு வந்து அப்படி ஒரு கலுஷதா வந்துருமான அப்படி இல்லாட்டியும் ஒரு ஒரு கவியினுடைய ஒரு ப்ரௌடோக்தியில் சொன்னதுனால அங்கே அதிசயோக்தி அலங்காரம்னு போட்டிருக்கேன் ஆனால் ஏன்னா சங்கீர்யத்தை சங்கீர்யத்தைங்கிறது இந்த உப்பமா இதுக்கு சகாயமாக இருக்குது இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு சாங்கரியம் இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு சங்கர அலங்காரம் ஓகேவா அப்புறம் மேலே பிடிங்க நரபால பலபாரம் பார அதி மகி மகிங்கிறது இந்த பூமி இந்த பூமியானது என்ன பண்ணிட்டு அப்படின்னா அமரலோகம் ஆறு ரோக ரஜோமிஷேன ஸோ வந்து இந்த ரொம்ப இந்த நரபால பால பலபாரம் அதிகுரும் அசகமானா நரபாலங்கிறது ராஜா அதிகுரும் குரும் அப்படின்னா ரொம்ப பாரத்தோடு இருக்கின்ற அந்த நரபால பலபாரம் ராஜாக்களினுடைய நரபால ப ராஜாக்களனுடைய சைன்யம் அந்த சைன்யத்தினுடைய பாரம் அதை அசகமானா ஓடும் அசமர்த்தா சதி அந்த மகியானவள் பார அவதாரணார்த்தம் அந்த பாரத்தை வந்து இறக்கி வைக்கிறது இல்லைன்னா அந்த பாரத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கோசரம் பாரம் தூரிகர்த்தும் ரஜோ முஷ் மிஷேன அந்த தூலி வியாஜேன அந்த தூளிங்கிற ஒரு வியாஜத்தினால் புனரப்பி அமரலோகம் ஆறு அது பூமியே வந்து ஆகாசத்துக்கு போன மாதிரி ஆயிடுதான் சி இட்ஸ்லாம் எக்ஸாக்ட்லி வந்து எக்ஸாஜிரேஷன் அப்படிப்பட்ட ஒரு தூசி கலவனதுனால அந்த பூமியே வந்து ஆகாசத்துக்கு போன மாதிரி ஆயிடுத்து ஏன் அந்த பூமி வந்து ஆகாசத்துக்கு போன மாதிரி ஆயிடுத்து அப்படின்னா இந்த இத்தனை ராஜாக்கள் அவளுடைய இத்தனை சைன்யங்கள் அதனுடைய பாரத்தை வந்து அவளால் தாங்க முடியல ஸோ அதனால் அந்த மகியானவள் இந்த ரஜோமிஷேனை அந்த ரஜஸ்ஸு தூசிங்கிற ஒரு வியாஜேன என்ன பண்ணா அந்த பார அவதாரணார்த்தம் அதை தாண்டறத்துக்கு ஒருத்தரும் அந்த பாரத்தை வந்து வகிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுலேருந்து எஸ்கேப் வரத்துக்கோசரம் என்ன பண்ணா அப்படின்னா அமரலோகம் அறுரோக அமரலோகத்தை போய் சேர்ந்துவிட்டா அப்படின்னா பூமியே மேல் நோக்கி போன மாதிரி இருந்து அப்படி கிளம்பியிருக்கு அந்த தூசி ஸோ சாக்ஷாத் பூமியே மேல் கொண்டு மேலே போன மாதிரி ஆயிடுச்சு இங்கே மிஷேனான்னு போட்டிருக்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து அபக்ருத்தி இல்லையா கரெக்டு தானே

குடிக்கப்பட்ட ஆதபம் அந்த சூடு அந்த சூரியனுடைய சூடு எதனாலோ அது ஸோ அப்படி இந்த ரஜஸுக்கு போகிறது ரஜகாங்கிறது உங்களுக்கு நபும் சகலிங்கம் ரஜகா ரஜசி ரஜாம்சி ஸோ அந்த ரஜகா இந்த பூமி தூசியானது எப்படி அப்படின்னா நிஷேஷ நிபீத ஆதப்பம் இட கொஞ்சங்கூட மீதி வைக்காம குடிக்கப்பட்ட அந்த ஆதப்பத்தோடு இருக்கின்ற அந்த ரஜகா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த தூசரித்த ரவி ரத பட்டம் அப்புறம் அந்தர்தியமானம் அந்தர்தியமானம் அப்படின்னு தூசரித சாரி தூமிர வர்ணீகிருத்த ரவி அந்த சூரியனுடைய அந்த ரதம் அந்த ரத்தத்தினுடைய துவஜ ஆது அது தத்து தாதிருஷம் போல அந்தர்தஹ்யமானம் தனக்குள்ளேயே அப்படியே வந்து அப்படியே எரிஞ்சின் இருக்கு அதாவது இந்த தூ இந்த தூசி அவ்வளோ இருக்குது அங்கே சூரியன் ஒளி இருக்குது அந்த சூரியனுடைய அத்தனை ஆதப்பத்தையும் இது வந்து குடிச்சுட்டு குடிச்சுடுத்து அப்படின்னா அந்த சூரிய சூட்ட அத்தனையும் இந்த தூசியானது இழுத்துக்கிறது இழுத்துன்றதுனால எப்படி அப்படின்னா அதனால் தூசரித்த ரவி ரத துவஜ பட்டம் அதனால் தூமர எது அப்படின்னா அந்த சூரியனுடைய ரதத்தினுடைய துவஜத்தில் அந்த கொடியில் இருக்கிற அந்த துணி பட்டத்தம் படம் எல்லாமே அந்த ரஜகாக போகிறது அதுக்கப்புறம் அந்தர்தகியமானம் தனக்குள்ளுக்குள்ளேயே அப்படியே அப்படியே சூடாக இருக்கு அப்படி இருக்கின்ற காரணத்தினால ஜலதி ஜலேஷு அபதத்து ஜலதி அப்படின்னா சமுத்திரம் ஸோ இந்த மாதிரி தஹியமானம் இவ தனக்குள்ளே எரிஞ்சுன்னு இருக்கிறது போல அந்த காரணத்தினால ஜலதி ஜலேஷு அந்த சாகர சமுத்திரத்தினுடைய ஜலங்களில் அபதத்து விழுந்தது விழுந்தது போய் அதாவது ஸ்வதாப நிவாரணாயே இபாவக இங்கே எல்லாமே உற்பத்தம் அவங்களுக்கு அதாவது அத் இங்கே வந்து ஏன் வந்து இவைகள் வந்து போய் சமுத்திரம் அதாவது அந்த தூசியானது சமுத்திரத்தில் போய் விழுந்திருக்கோம் ஏன் சமுத்திரத்தில் போய் விழுந்துது அப்படின்னா நிஷேஷ நிபீத ஆத்தப்பம் அந்தர்தஹ்யமானும் ஸோ அந்த சூட்டை குறைக்கிறதுக்கோசரம் இந்த இரசஸானது போய் சமுத்திரத்தில் விழருது ஸோ இதுக்கு வந்து ஒரு பதார்த்த ஹேத்துக்க காவியலிங்கம் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா ஏன் வந்து சமுத்திரத்தில் போய் இந்த ரசி விழுந்துது அப்படின்னா உள்ளுக்குள்ளே சூட்டை வச்சுருக்குப்பா அந்த சூட்டை தனிச்சுக்கணுமோனோ அதனால போய் விழு விழறுது அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து அங்கே சமர்த்தனம் அதனால் காவியலிங்கம் உத்பிரேக்ஷா அப்படின்னு பார்த்தினா அந்தர் தஹியமானம் இவை அப்படியே உள்ளே அப்படியே எரிஞ்சுண்டே இருக்குது அப்படின்னா லிட்ரலி என்ன அந்த சூட்டை வந்து அது கிரகிச்சென்று பண்ணுறது தானே இல்லை ஸோ அதனால் இங்கே வந்து உத்ப்ரேஷா அதிசயோக்தி காவியலிங்கம் இவை அதுக்குள்ளே அதுதான் வந்து உத்ரேக்ஷா ஆமாம் ஆமாம் தஹியமானம் இவன் ஆமாம் ஆமா ஸோ அந்த அதனால இங்கே வந்து அது வந்து அந்த அந்த ரஜசானது போய் அந்த சமுத்திரத்தில் அப்படியே விழுந்துடும் அந்த விழுந்ததுக்கு இந்த மாதிரி கவியினுடைய ஒரு ஒரு எக்ஸாஜிரேஷன் அது ஒரு உத்ரேக்ஷா அதிசயோக்தி பலது போட்டு பண்ணுறார் சரியா மேலே முகூர்த்தேனச்ச கர்ப்பவாசம் இவ் சம்ஹார சாகர ஜலம் இவ் ஜடரம் இவை மகாகால முகமிவ நாராயண உதரம் இவ பிரம்மாண்டம் இவ விவேசிவி பிருத்திவிவேஷ அந்த பிருத்திவியானது என்டர் பண்ணிட்டு எதுக்குள்ள அப்படின்னா வசுந்தரா அதாவது முகூர்த்தேனச கர்ப்பவாசம் இவ ஒரு அப்படியே வந்து கர்ப்பத்துக்குள்ள போன மாதிரி அப்படின்னா இந்த பூமியானது முகூர்த்தேன ஒரு க்ஷணத்துல கர்ப்பவாசம் ஜனனி தன்னுடைய அம்மாவினுடைய கர்ப்பத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லா எல்லா இடத்துலையும் அது வந்து ஒரு வியாப்தம் ஆயிடுது அந்த ரஜசானது ஸோ அதனால அந்த பிருத்திவியே அம்மாவினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே பூரா அங்கே வந்து அந்த தூளியானது ரொப்பப்பட்டிருக்கு பிருத்திவியே கண்ணு காணலை ஸோ அம்மாவினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது பிருத்திவி சம்ஹார சாகர ஜலம் இவை ஸோ இது எல்லாமே அந்த பிருத்திவி வந்து இந்த மாதிரி பண்ணுறதுன்னு அர்த்தம் சம்ஹா இந்த மாதிரி ஆயிடுதுன்னு அர்த்தம் சம்ஹார சாகர ஜலம் அப்படின்னா சம்ஹாரே அந்த பிரளயகாரம் காலத்தில் சாகர ஜலம் இவ அந்த சாகர ஜலத்துக்குள்ள ஜடரம் இவ உங்களுக்கு இவ யமன் அந்த அவனுடைய அந்த மத்திய பாகத்தில் யமோதரம் அவனுடைய உதரத்துக்குள்ள போனது போல மகா முகம் இவ ஸோ மகா முகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மகா காலக அப்படின்னு அகண்ட தண்டாயமான காலகட்ட சசிய முகம் அதுக்குள்ளே போனது போல் பிருத்திவியே கண்ணு காணலை இந்த தூசி வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால ஸோ அந்த பிருத்திவியினுடைய ஸ்டேட்டஸ் என்னெல்லாம் எப்படிலாம் இருக்குது எந்த மாதிரிலாம் ஆயிருக்கும் அப்படின்னா இதை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரார் கர்ப்பவாசம் இவ சம்ஹார சாகர ஜலம் இவ கிருதாந்த ஜடரம் இவ மகாகால முகம் இவ நாராயண உதரம் இவ நான் சாட்சாத் நாராயணனுடைய ஸ்ரீ விஷ்ணோகோ ஜடரம் இவ பிரம்மாண்டம் பிரம்ம பிரம்ம கோஷம் விவேஷம் இங்கே இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து கிரியா உத்ரேக்ஷா சரியா ஏவம் சா ததா பிருத்திவி நான் திருஷ்யத்தேஸ்ம இப்படி விஷயம் அவங்க இந்த தூசியினால் அந்த பிருத்திவி வந்து எங்கேயும் காணப்படாததுனால இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ள அது போயிருக்கிற மாதிரி ஒரு உத்ரேக்ஷை சரியா அதான் அதுக்கப்புறம்

கக்குப் சப்தம் உங்களுக்கு கக்குபக அந்த திக்குகள் எப்படி அப்படின்னா புஸ்த புஸ்தமய இவ சகாஷிரே அப்படியே புஸ்தமயம் அப்படின்னா ரஜோ லேப விகாராக அந்த ரஜஸினால லேபம்னா பூசப்பட்டதுனால ஒரு அந்த அந்த தூசியினால அப்படியே ஒரு பூசப்பட்டதுனால அதனுடைய ஒரு தன்மையை அப்படியே அடைஞ்சது சரியா ம் மிருதாவா தாருணாவா அத்த வஸ்திரேனாப்பி அத்த சர்மனா லோகரத்னேஹி கிருத்தம் வாபி புஸ்தம் இத்தியபிதீயத்தை புஸ்தம்னா என்னென்னா மிருத்து இல்லைன்னா தாருனா அவங்களுக்கு உட் அதுக்கப்புறம் வஸ்திரம் துணி இல்லைன்னா சருமணம்னா முடி இதனால் லோகரத்னஹி கிருத்தம் வாபி புஸ்தம் இத்தியப் அபிதீயத்தை அந்த லோகரத்னங்கள்னாலும் செய்யப்பட்டதுக்கு புஸ்தம்னு பேராம் ஸோ இங்கே அப்படியே புஸ்தமயமாக ஆயிடுத்து அந்த ககு அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே திக்குகள் எல்லாமே சரியா அதுக்கப்புறம் ரேணு ரூபேண இவ பரிணதம் ஆ அம்பரதலம் அந்த அந்த தலமானது அப்படியே ரேணு ரேணுனாலும் உங்களுக்கு தூசி அப்படியே ரேணு ரூபேண இவ அதே அப்படியே ரேணு அவடனுடைய ஆகாரமாகவே ஆயிடுது தூளி ஸ்வரூபமாகவே ஆயிடுது பரிணத்தம் அப்படின்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுது தன்மையை தான் கதம்னு நடத்தும் சரியா அதுக்கப்புறம் மகாபூதமயம் இவ திரைலோக்கியம் ஆசீத் ஆ அந்த மூன்று உலகமும் எப்படி ஆச்சு அப்படின்னா திரைலோக்கியம் அந்த திரிபுவனமும் என்ன அப்படின்னா ஏக மகாபூதமயம் இவ கேவல பூதசமயம் இவ ஆசீத்து அந்நாம் அ அககநாதினா ரேணுபி ஆச்சாதித்தாத் இத் இத்தியாச ஆசய மற்ற எல்லாமே வந்து பிருத்வீ ரூப மகாபூதமயம் ஃபுல்லாகவே அப்படியே பிருத்வி ரூபமாக ஆயிட்டான் அந்த மூணு உலகமுமே சரியா

மேலும் என்ன அப்படின்னா மேலும் புரியல என்ன அப்படின்னா அத பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா நிஜமத மத புஷ்ம சந்தப்தானாம் தந்தினா தன்னுடைய நிஜ மதம் அப்படின்னா தன்னுடைய சொந்த அந்த மதம்னா மதஜலம் அந்த மதஜலத்தினுடைய அந்த தானவாரி தசிய யக உஷ்மா தாபக அதில் தன்னுடைய மத ஜலத்தினுடைய தாபத்தினால சந்தப்தானாம் தந்தினா தாபிக்கப்பட்ட ஆர் தக்தானாம் அந்த த யானைகளினுடைய திசி திஷி ஒவ்வொரு பிரதி திஷம் ஒவ்வொரு திக்கையும் கர விவர நிசிருதைகி கரம்னா அதனுடைய கை கைங்கிறது அதனுடைய தும்பிக்கை ட்ரங்க் அதனுடைய விவரம்னா ஓட்டை அதிலேருந்து நிசிருத்தைகி வெளிவந்த ஆர் வெளிவந்து க்ஷர்பிகி ஒழுகுகின்ற கலத்பிகி க்ஷீரோத க்ஷீர க்ஷீரசாகரத்துக்கு எப்படி ஒரு க்ஷீரசாகரவத்து தவளம் தவலம் அந்த க்ஷீர பார்க்கடலுக்கு என்ன ஒரு வெண்மை தன்மை இருக்குமோ அதுபோல வெண்மையாக இருக்கின்ற அந்த சீக்கர ஆசாரைஹி சீக்கரம்னா திவளைகள் அதனுடைய ஆசாரம்னா விருஷ்டிபிகி அது பொழியிறது அதாவது மதஜலம் ஒழுகிறது மதஜலத்தினால அதுக்கு ஒரு அந்த மதஜலம் ஒழுகி ஒழுகி ஒரு உஷ்மா ஓட இருக்கின்ற அந்த யா யானைகள் அந்த யானைகளினுடைய கர நி கர விவர நிஸ்திருத்தை அதனுடைய அந்த சுண்டத்திலேருந்து உடைய அந்த ஓட்டையிலேருந்து வெளிக்கிளம்புகிற வெளிக்கிளம்பி ஷரத் பிகி ஒழுகுகின்ற அந்த கீ சீக்கர ஆசாரைகி அந்த அந்த தண்ணீர் துளிகள் அது வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா வெண்மையாக இருக்குது ஏன் வெண்மையாக இருக்குது அப்படின்னா ஏன் அது வெண்மையாக இருக்கணும் அந்த தூசியோடு கலந்ததுனால அந்த ஜலமும் அந்த மாதிரி வெண்மையாயிடுது ஓகேவா அது என்ன அப்படின்னா கர்ணை மேலும் அது அந்த சீக்கிர ஆசாரைகி கர்ண பல்லவ பிரகதி விசிறுத்தேனச்ச விசற்பதா தான ஜல பிந்து துர்தினேன சோ வந்து என்ன கர்ண பல்லவானாம் இந்த மாதிரி இந்த அம்பு அம்புகண விஷ்டிபிகி அவைகளினால அந்த கர்ண பல்லவானாம் அந்த யானைகளினுடைய அந்த காதுகள் அதனால பிரகத்தியா சி அந்த தும்பிக்கையிலேருந்து வருது அந்த தும்பிக்கை வந்து தூக்கின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்கோ அதுலேந்து ஜல திவிளைகள் வருது அந்த திவளைகள் வருது இந்த ரஜசோடப்பட்டு வெள்ளையா வருது வெள்ளையாக வந்துருக்கும்போது யானை வந்து காதை வந்து ஆட்டின்ண்டே இருக்கும் ஆட்டின் இருக்கிறதுனால இந்த ஜலங்கள் விழும்போது ஃபர்தராக அந்த காதுலேயும் அந்த ஜலங்கள் விழருது காதில் விழும்போது அது அந்த டைமில் அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க காதை இப்படி இப்படி பண்ணித்துன்னா அந்த ஜலம் இன்னும் எல்லா இடத்துலையும் பரவணும் அதை தான் சொல்கிறேன் புரியுிறதா என்ன ஒரு கற்பனை வருங்கோ கர்ணவல்லவானாம் பிரகத்தியா அந்த யானைகளினுடைய அவைகளினுடைய காதுகளினுடைய பிரகத்தியா அது தாடனேன விஸ்திருத்தம் எல்லா இடத்துலையும் பறக்க பரப்பப்பட்டது பரப்பப்பட்டு விசற்பதா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கின்ற தான ஜல பிந்து பிந்துர் துர்தினேன தான ஜலம் அதனுடைய பிந்து அதனுடைய ஒரு துளி அதனுடைய துளிகள் அதனால் துர்தினேன மேகாச்சன்ன திவசேன அப்படி இருக்கின்ற சரியா அதுக்கப்புறம் என்ன ஹேசாரவ விப்ரகீரணைஹீச்ச வாஜினாம் வாஜினாம்னா குதிரைகள் அந்த குதிரைகளினுடைய ஹேஷாரவம்னா அதனுடைய நெய்யிங் சவுண்டு அதனால விப்ரகீரணி எல்லா இடத்துலையும் விக்ஷிப்தானி அந்த வாஜினாம் லாலாஜலம் லாலாஜலம்னா அதனுடைய வாயிலேந்து ஒழுகின்ற அந்த நொறை முக நிஷ்டியூத்த சலீலம்னு போட்டிருக்கார் வாயிலேந்து ஒழுகின்ற அந்த லாலாஜலம் தசிய லவாகா அதனுடைய அம்சங்கள் தேசாம் ஜாலகைகி அவைகளினுடைய சமூகத்தினா சமூகத்தினால் ரஜசி தூலவும் உபசமித்தே அவைகள் வந்து இந்த தூசியில் போய் விழர்ந்து சாந்தி முப்பகத்தே பூமி சம்யுக்தே சதி ததா அந்த திக்ஷு ஆஷாசு என்ன அப்படின்னா புனரபி ஜாத்த ஆலோகாசு அதாவது புனரப்பி ஆலோகாசு திக்ஷு ஸோ இந்த மாதிரி யானையினுடைய தும்பிக்கையிலேருந்து வர ஜலம் அது காது பட்டு எல்லா இடத்துலையும் பரப்புறதுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த நெய்யிங் சவுண்டோடு இருக்கிற இந்த குதிரைகளினுடைய வாயிலேந்து விழற அந்த வெளிவருகிற அந்த அந்த ஒரு நுரையானது இந்த தூளிிராசியோடு சேர்ந்து இந்த எல்லா திக்குகள்லேயும் பரவது அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா புனரப்பி ஜாத ஆலோ காசு திக்ஷு அப்படின்னு சொல்லும்பொழுது திரும்பியும் என்ன அப்படின்னா ஜாதக ஆலோக எல்லா திக்குகளும் ஒரு பிரகாசத்தோட கார காணப்பட்டு காணப்பட்ட அந்த தருணத்தில் சாகர சலீலாத்து உன்மக்னம் ஈவ தத் அபரிமாணம் பலம் ஆலோக்கிய உபஜாத்த விஸ்மய அந்த வைஷம்பாயன சர்வத்தோ தத்திருஷ்டி சந்திராபீடம் ஆபபாஷே அங்கே போய் சேர்க்கணும் ஸோ அபரிமாணம் ஸோ இந்த மாதிரி பூர்வ வர்ணிதம் அபரிமிதம் அதாவது எண்ணில் அடங்காத அந்த பலம் அந்த சைன்யத்தை சாகர சலிலாத்து உன்மக்னம் சாகர சலிலத்திலேர்ந்து சமுத்திரத்தினுடைய ஜலத்திலேருந்து உத்தித்தம் இவ எழுந்து வந்தது போல அப்படி இருக்கின்ற அந்த சைன்யம் அந்த பலத்தை ஆலோக்கிய பார்த்துவிட்டு விட்டு உபஜாத்த விஸ்மய ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கின்ற அந்த வைஷம்பாயனக வேற என்ன அட்ஜெக்டிவ் அவருக்கு சர்வதோ தத்த திருஷ்டிகி எல்லா திக்குகளிலும் தத்தா திருஷ்டிஹி ஏன சக வைக்கப்பட்ட ஆர் செலுத்தப்பட்ட பார்வை எவராலோ அவர் அப்படி இருக்கின்ற வைஷம்பாயினக சந்திராபீடம் அவ அந்த சந்திராபீடனை பார்த்து பேசினார் பாஷு டு ஸ்பீக் லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் இது சரியா கிளியராக இருக்கா இந்த இடத்துல உன்மக்னம் இவ அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து கிரியா உத்ரேக்ஷா ஓகேவா கட் பண்ணிட்டு மாமா ம் வாங்க யுவராஜ் ம்

कानि रत्नानि न उपार्जितानि यानि उपार्जयिष्यसि के वा न प्रणताः राजानः न विरचितः शिरसि बालकमलकुः सेवाञ्जलिः कैः न मसृणीकृताः प्रतिबद्ध हेमपट्टलैः लाटैः

ஏன் அப்படின்னா யோராஜ கிம் நஜிதம் தேவேன மகாராஜாதிராஜேன தாராபீடேன எஜ் ஜேஷியசி தாராபீடேன உங்க அப்பாவான தாராபீடாவ தாராபீடனால் அதாவது மகாராஜரான அந்த தாராபீடனால் ஏ கிம் நஜிதம் எதுதான் ஜெயிக்கப்படவில்லை எது துவம் ஜேஷியசி அதை நீ வெற்றி கொள்ளணும்னு நீ போறையோ புரியுறதா தவஜ் விஜயார்த்தம் ந கிஞ்சிதபி அவசிஷ்டம் வித்தியதே ததர்த்தம் துவயா விஜய இயம் கிரியதே இது பாவ வின் விண்மன்றத்துக்கு ஒன்றுமே கிடையாது இ இஸ் ஆல்ரெடி கான்கூட் த ஹோல் வேர்ல்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எதை நோக்கி நீ வந்து எதை வெற்றி கொள்ள வேண்டும்னு நீ இந்த விஜய யாத்திரை கிளம்பின்னு இருக்க அதுக்கப்புறம் கா திஷான வசீகிருத்தாக எந்த திசையானது வந்து வசீகாரம் பண்ணப்படவில்லை உங்கள் அப்பாவால் யா தொம் வசீகரிஷி எந்த திக்க நீ வசீகரணம் பண்ணுறதுக்கோசரம் இங்கே இங்கேருந்து போயின்ட்டுருக்க தானி துர்கானினு பிரசாதிதானி எந்த துர்கங்கள் துர்கம்னா ஃபோர்ட்டு அவருடைய அதீனத்துக்கு எதை கொண்டு வரலை அவர் எல்லாமே கொண்டு வந்துட்டார் ஸோ அந்த எதை எதை நோக்கி இப்போ நீ போகிற யானை பிரசாத ஈஷ்யசி எதை வந்து நீ வந்து ஜெயசாதனத்துவே அதினீ ஜெயசாதனத்துவே ஆதீனீ கிரிய கரிஷி உன்னோட ஜெயத்தினால நீ வந்து அதை ஒன் உன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நீ எதை நினைக்கிற அப்புறம் காணி துவீபாந்தரானி ந ஆத்மீகிருத்தானி எந்த துவீபாந்தரங்கள் எந்த தீபங்கள்ங்கிறது உங்களுக்கு ஐலாண்ட்ஸு அவர் அதீனத்தில் பண்ணப்படாதது எந்த தீபங்கள் இருக்கு எதை நீ அதீனம் படுத்தணும்னு நினைச்சுட்டு இருக்கிற காணி ரத்னானி ந உபார்ஜிதானி யானி உபார் யானி உபார்ஜயசி எந்த ரத்னங்கள் வந்து அவரால் சம்பாதிக்கப்படவில்லை ஆள் கலெக்ட் பண்ணப்படவில்லை எதை நோக்கிட்டு நீ போயின்ட்டு கேவான பிரணதாக ராஜானக யா எந்த ராஜாக்கள் தான் அவர்கிட்ட வந்து அடிபணியலை அவருக்கு நமஸ்காரத்தை செய்யலை எல்லாரும் இருக்கா கயிறன விரட்சிதகா சிரசி பால கமல குட்மல கோமலக சேவாஞ்சலிகி எந்த ராஜாக்களினால்தான் சிரசி தலையில் பாலகமலை அப்படின்னா அந்த மொட்டு மாதிரி அந்த கமல குட்மலம்ங்கிறது மொட்டு அந்த குட்மல கோமலக சேவாஞ்சலகி அதாவது தலையில் வந்து அவள் கையை கூப்பி நிற்கிறா அது வந்து ஒரு கோமல குட்மலம் போல தாமரை மொட்டு போல இருக்குது அந்த மாதிரி எந்த ராஜாக்கள் தான் சேவாஞ்சலி வேலையை அவருக்கு பண்ணல அப்படி பண்ணாதான் உனக்கு வந்து பண்ண போகிறாளா இல்லையா ஸோ வந்து கயிறுன மசிருணி கிருத்தாக பிரதிபத்த ஹேம பட்டைகி லலாட்டைகி சபாபுவாக ஸோ மஸ்ரிணி கிருத்தாக அப்படிங்கிறது யாரால தான் வந்து ஒரு ஸ்லதீ ரொம்ப ஒரு மனோகரமாக்கப்படவில்லை எது அப்படின்னா அவள் ஹேமப்பட்டைகி லலாட்டைகி இந்த மாதிரி அவள் தலையில் வந்து அந்த இது கனகமயமான ஒரு கிரீட்டத்தை தரிச்சுன்ட்ருக்கா எல்லா ராஜாக்களும் அவள் தன்னுடைய தலையை வந்து வணங்குறா பொழுது அந்த ஹேமப்பட்டைகி லலாட்டைஹி சபாபுவக கயிறன மசுநீக்கிரு மசுலினீக்கிருத்தா அவள் தலையில் போட்டுருக்கிற அந்த லலாட்டத்தில் இருக்கின்ற அந்த தங்க பட்டம் ஒரு க இது மாதிரி பட்டி மாதிரி கட்டின்ட்டுருப்பாள் அது வந்து எந்த சபா மண்டபத்தினுடைய பூமியை வந்து பளபளப்பாக ஆக்கவில்லை எல்லாரும் அவனுக்கு வணங்குறா ஸோ பபா மண்டபம் எல்லாம் அந்த ராஜாக்களினுடைய தலையில் கட்டின் இருக்கிற அந்த ஸ்வர்ண பட்டத்தினால இந்த மாதிரி அழகாக்கப்பட்டது அதுக்கப்புறம் கயிறுன கிருஷ்டாக பாதப்பீட்டே சூடாமணியாக அவ போட்டுருக்கிற அந்த சூடாமணிகள் வந்து அந்த அவன் வந்து நமஸ்காரம் பண்ணுறாலும் நமஸ்காரம் பண்ணும்பொழுது இது நிறைய பிரதாபருத்ரத்தில் வரும் அந்த நக்கத்துலேருந்து வர ஒளி ஞாபகா ஸோ கிருஷ்டாகங்கிறது உரை ஒ ஒராசறதுன்னு அர்த்தம் பீட்டே சூடாமணையக கயிர்ன கிருஷ்டாக ஸோ அந்த பீட்டத்தில் சூடாமணையக அந்த தனையில் போட்டுருக்கிற அந்த சூடாமணிகள் யாருனால தான் ஒரச உரசப்படவில்லை எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறா ஸோ எல்லாரோட சூடாமணியும் அந்த பாதப்பீட்டத்தில் வந்து உரசப்பட்டது அதுக்கப்புறம் கைர்ன பிரதிபண்ணாகா வேத்திர எஷ்டாயா யாரால தான் ஒரு பிரதிகாரனுக்கு சமானமாக அந்த வேத்திர யார் தான் வச்சிக்கல எல்லா ராஜா கூட வச்சுட்டுருக்கா கயிர்ன உத்தூதானி சாமராணி யாரால தான் வந்து சாமரணங்கள் சாமரங்கள் வீசப்படாமல் இருந்தது கைன உச்சாரித்தாக ஜெயசப்தாகா யாரால தான் அந்த ஜெயசப்தம் சொல்லப்படாமல் இருந்தது கேஷாம்ன பீத்தாக கிரீட்ட பத்திர சமரகரை சம பத்திர மகரை சலிலதாராக இவ நிர்மலாக தச்சரண நக மயூக ராஜய ஸோ வந்து மேலும் என்ன அதாவது எவ்வாறு மகரங்கிறது உங்களுக்கு முதல எவ்வாறு அந்த முதலையானது சமுத்திர ஜலத்தினுடைய அந்த தாரையை வந்து குடிக்கிறதோ அதுபோல யார் தான் அந்த மக்குட்டத்தில் முக்கூட்டத்தினுடைய அந்த ஸ்வர்ண பத்திரத்தினால் செய்யப்பட்ட மகராக்கார சின்னத்தினால அந்த மகாராஜாவான சந்திரா தாராபீடனுடைய நிர்மலமான அந்த சரண நக கிரணங்களினுடைய அந்த ராசியை அந்த ராசினா கூட்டம் அதை வந்து யார் தான் குடிக்கலை அப்படின்னா எல்லாரும் குடிச்சிருக்கான் அர்த்தம் புரியுறதா ஸோ ஜென்ரலி வந்து சம் இவைகள் வந்து முதலைகள் வந்து அந்த சமுத்திரத்திலையோ அந்த அது அந்த எந்த ஜலத்தில் வசிச்சுன்ட்ருக்கோ அதனுடைய சமுத்திர ஜலத்தினால் வாழ்னு அதை பானம் பண்ணின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து ராஜாக்களினுடைய அந்த முக்கூட்டத்தில் வந்து மகர சின்னம் இருக்குது ஸோ அந்த மகர சின்னத்தில் அந்த கேஷாம்ன பீத்தாகா கிரீட்ட பத்திர மக்கரைகி கிரீட்டம் அப்படிங்கிற அதனுடைய அதில் பத்திர மக்கரைகி அதில் செதுக்கப்பட்ட அந்த மகரத்தினுடைய அந்த முதலியினுடைய சின்னம் அத சலீலதாராக இவ நிர்மலாக தச்சரண நக மயூக ராஜய மயூகம்னா கிரணங்கள் நகம்னா நகம் நிர்மலாக மயூகாக நிர்மலமான அந்த மயூக ராஜி ராஜினா சமூகம் கூட்டம் ராஜயங்கிறது என்னுடைய ப்ளூரல் நிர்மலாஹா ராஜய மயூக ராஜய நகமயூக ராஜய நிர்மலமான அந்த நகத்திலிருந்து வெளிவருகின்ற அந்த ஒளியினுடைய கூட்டமானது சரியா தச்சரண அந்த தாராபீடனுடைய சரண நகத்துலேருந்து வெளிவர அந்த ஒளியினுடைய கூட்டமானது கேனனா யாரால் யாரால்தான் குடிக்கப்படவில்லை எல்லாராலையும் பட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதுக்கப்புறம் சந்திராபீடஸ் திக்விஜய வர்ணனம் போர் அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்